காசா மருத்துவமனை மீதான ராக்கெட் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் தான் எனவும் ஆனால் தாக்குதலை நடத்திவிட்டு ஹமாஸ் மீது இஸ்ரேல் அதிபர் பழி சுமத்துவதாகவும் ஐநாவுக்கான பாலஸ்தீன தூதர் தெரிவித்துள்ளார் கடந்த ஏழாம் தேதி ஹமாஸ் படையினர் நடத்திய திடீர் தாக்குதலுக்கு இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மூலம் பதிலடி கொடுத்து வருகிறது இதுவரையில் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டும் ஒன்பதாயிரத்து எழுநூறு பேர் காயமடைந்தும் உள்ளனர் காசாவை முழுவதுமாக முற்றுகையிட்டுள்ள இஸ்ரேல் வடக்கு காசாவில் உள்ள மக்கள் தெற்கு காசாவுக்கு வெளியேற வேண்டும் என்று எச்சரித்தது உயிரை பாதுகாத்துக் கொள்ள சுமார் பத்து லட்சம் பேர் வெளியேறி தெற்கு காசாவுக்கு நடைபயணமாக சென்று தெற்கு காசாவில் தஞ்சம் புகுந்து வருகின்றனர் இந்நிலையில் காசா சிட்டியில் உள்ள அல் அஹ்லி மருத்துவமனையில் மருத்துவ உதவிகளுக்காக தஞ்சமடைந்திருந்த பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்துள்ளதாக தகவல் வெளியானது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக காசா சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார் மருத்துவமனையில் அப்பாவி மக்கள் நோயாளிகள் கொல்லப்பட்ட சம்பவம் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது உணவு குடிநீர் மின்சாரம் மருத்துவ வசதி இல்லாமல் தெற்கு காசாவின் தெருக்களில் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தஞ்சம் புகுந்துள்ளனர் இந்த சூழலில் காசாவில் உள்ள மருத்துவமனைக்கு எதிராக இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்திவிட்டு அதன் பள்ளியை ஹமாஸ் மீது சுமத்துவதாக ஐநாவுக்கான பாலஸ்தீன தூதர் தெரிவித்துள்ளாா்